வணக்கம் வெல்கம் டு சுவை ரகசியம் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் நிறைய வழக்கு வச்சுருப்போம் அது எப்போ ஒன்று ரெண்டு தான் ஏற்றுவோம் பாக்கி எல்லாம் வழக்கு அப்படி உள்ளே வச்சுருப்போம் அந்த எல்லாம் உள்ளே வைக்காமல் இந்த மாதிரி ஷோகேஸ் மாதிரி மேலே ஏதாவது இடம் காலியாக இருந்தால் அழகாக அடிக்கி வச்சுட்டிங்கன்னா பார்க்கறத்துக்கு நீட்டாக இருக்கும் அந்த பாருங்கள் இந்த பக்கம் மூணு வழக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இந்த சைடு கலசங்கள்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பூஜை ரூம்லையே மேலே எடுத்து வச்சிங்கன்னா அழகாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் தோல் பூண்டு தோல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உரமாக பண்ணுறதுக்கு இங்கே இந்த மாதிரி வால்கனியில் போட்டு வச்சிருவேன் அப்புறம் மக்க வச்சு இது பண்ணிவிடுவேன் கத்தி மொக்கையாக இருந்தனா சமைக்கவே பிடிக்காது நீங்கள் ஒரு ரெண்டு கத்தி எடுத்துக்கிட்டு முன்னாடி பக்கம் ஒரு கத்திய பின்னாடி ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா தீட்டினீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஷார்ப்பாகிடும் நீங்கள் இப்போ கட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் எது கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆகிடும் அது இப்போ நம்மளுக்கு மொபைல் எந்த இது வாங்கினாலும் இந்த மாதிரி சின்ன பேகு தருவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தருவாங்க எல்லார் வீட்லையும் இருக்கும் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா காடையும் எடுத்து இதில் போட்டு இப்போ ஒரு காடு இல்லை பதினஞ்சு காடு கொடுத்துருக்காங்க நிறைய கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே பத்து காடு குறைஞ்சது பத்து காடாவது இருக்கும் இந்த காடை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிக்கிட்டேன்னா போகும்போது எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்கினா பேகு வெங்காயம் பேக் தருவாங்க அந்த நெட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு சோப்பெல்லாம் பாத்ரூமில் அங்கே எங்கேயே விழுந்து அசிங்கமாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து இதில் கவரில் போட்டிங்கன்னா பாதை தேய்க்கிறதுக்கு நல்லா வந்துடும் அழுக்கெல்லாம் பிளிச்சன இடம் காலு இது வந்து நம்ம மேட்டு பாத்ரூம் அண்டை போடுற மேட்டு வந்து அப்படியே போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பில்லோ கவர் எடுத்து போட்டுருங்க இந்த கவர் நான் தைச்ச கவர் தான் இது இந்த பில்லோ கவரில் வந்து நல்லா எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா இந்த ஈரமானதுக்கப்புறம் நம்ம அலசி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த கவரை மட்டும் எடுத்து அலசி போட்டுடலாம் இது வந்து சோஃபா சோஃபாவில் அப்படியே உக்காந்திங்கன்னா சீக்கிரம் அழுக்காகி சீக்கிரம் வீணாக போயிடும் பெட்ஷீட்டு பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கிக்கோங்க சிங்கிள் பெட்ஷீட்டை வாங்கிட்டு வந்து அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது அதை போட்டுருவேன் யாராவது வராங்கன்னா அந்த கவரை எடுத்துருவேன் நல்லாயிருக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் நானா டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அதுக்கு மேட்சாக வாங்கியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கும் போதே தெரியும் இது மாதிரி ரெண்டு வச்சு மாற்றி மாற்றி போட்டுப்பேன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ புதுசு மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்